தியானம் செய்வது எப்படி? கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் தியானம் செய்யும் ஓர் இடத்தை தேர்வு செய்யவும். நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தியானம் செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய சாதனங்களை நிறுத்தி வைக்கவும். உங்கள் முதுகை நிமிர்த்தி அமருங்கள். விரைப்பாக இருக்க வேண்டாம். உங்கள் வசதிக்கேற்ப தரையிலோ அல்லது நாற்காலியிலோ அமரலாம். 20 நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை உங்களுக்கு வசதியாக இருக்கும் வகையில் அமர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தின் போது எந்த நேரத்திலும் நீங்கள் அசௌகரியமாக உணர்ந்தால் உங்கள் அமரும் நிலையை மாற்றிக்கொள்ளலாம். மென்மையாக கண்களை மூடி ஓய்வு நிலையில் சில நிமிடங்கள் இருங்கள். உங்கள் கவனத்தை உள்முகமாக திருப்பி உங்கள் இதயத்தில் தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம் இருக்கிறது என்றும் அது உள்ளிருந்து உங்களை ஈர்க்கிறது என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒளியை கற்பனை செய்யவோ பார்க்கவோ தேவையில்லை. அது இருக்கிறது என்ற பாவனையில் இருங்கள். அதுவே போதுமானது. மனதில் கொள்ள வேண்டிய இன்னுமொரு விஷயம், இந்த எண்ணத்தில் கவனம் செலுத்த வேண்டாம். இது ஒரு மென்மையான ஆலோசனையாக இருக்கட்டும். உங்கள் மனம் மற்ற எண்ணங்களுக்குள் அலைபாய்வது இயற்கையானது. அப்போது எண்ணங்களை எதிர்த்து போராட முயற்சிக்காதீர்கள். அவை இருக்கட்டும். உங்கள் மனம் வேறு எண்ணங்களுக்குள் செல்வதை உணரும் போதெல்லாம் உங்கள் இதயத்தில் உள்ள தெய்வீக ஒளியின் மூல ஆதாரத்தின் மீது நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் என்பதை மட்டும் மென்மையாக உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ளுங்கள். படைப்பின் மூல ஆதாரத்திலிருந்து ஒரு மென்மையான மற்றும் நுட்பமான ஓட்டம் உங்கள் இதயத்தினுள் நுழைகிறது என்பதை உணர்ந்து அதில் மூழ்கிவிட உங்களை அனுமதிக்கவும். நீங்கள் வெளிவரத் தயாராகும் வரை, நீங்கள் விரும்பும் வரை இந்த முறையில் தியானம் செய்யலாம். ஆனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தியானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பெரும்பாலும் தியானத்தின் தொடக்கத்தில் கவனத்தை சிதறடிக்கும் அலைமோதும் எண்ணங்கள் வருவது சரியானதுதான். ஆனால் விரைவில் உங்கள் மனம் அமைதியாகி பயிற்சியில் நிலை கொள்ளும். கவனம் குவிப்பது நமது அமைப்பில் இறுக்கத்தையும் கடினமான தன்மையையும் உருவாக்கும். எனவே தயவு செய்து அதை தவிர்க்கவும். முடிந்தவரை இயல்பாக இருங்கள். நீங்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ தியானம் செய்தாலும் அல்லது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்றுனருடன் இணைந்து தியானம் செய்தாலும் இதே முறையை பின்பற்ற வேண்டும். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்றுனருடன் இணைந்து தியானம் செய்வதில் உள்ள வித்தியாசம் என்னவெனில், பயிற்றுனர் தியானத்தின் கால அளவை தீர்மானிப்பார். பயிற்றுனர் ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன் என்று கூறி தியானத்தை தொடங்குவார். அந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் உள்ள தெய்வீக ஒளியின் மூல ஆதாரத்தை பற்றிய எண்ணத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தியானத்தின் முடிவில் பயிற்றுனர் தட்ஸ் ஆல் என்று கூறுவார். நீங்கள் மெதுவாக தியானத்திலிருந்து வெளியே வரலாம். மனதை தூய்மைப்படுத்தும் சுத்திகரிப்பு மற்றும் உள்முகமாக இணைப்பை ஏற்படுத்தும் பயிற்சி போன்ற பிற ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகளையும் இணைந்து செய்தால் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓய்வு நிலை பயிற்சியையும் செய்து பார்க்கலாம். இந்த பயிற்சி முறைகளை எப்படி செய்வது என்பதற்கான வழிமுறைகள் இணையத்தில் வீடியோக்களாகவும் ஆடியோக்களாகவும் நிகழ்நேர வழிகாட்டுதலுடன் கூடிய பயிற்சி முறைகளாகவும் கிடைக்கின்றன.